ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரன். இன்றைக்கு வீடியோவில் நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸை பற்றி பேச போகிறோம். என்ன நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஏன் சார் நீங்கள் பாலிடிக்ஸை பற்றி பேச மாட்டேன்றீங்க, இதை பற்றி நான் உங்களோட ஒப்பீனியன் என்னென்ன அந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா, பாலிடிக்ஸை பற்றி பேசுறதுக்காக இந்த சேனல் கிடையாது. அதுவும் இல்லாமல் பாலிடிக்ஸ்ன்றது நிறைய இடத்துல வெறும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான், அது ஒரு ஒப்பீனியன் தான். அதனால வந்து அதை பற்றி நம்ம பேசாமல் இருக்கிறதும் சைக்காலஜியை பற்றி மட்டும் நம்ம பேசுறதும் தான் நல்லது அப்படின்றது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்க சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றதுனாலையும், இதுக்கு சைக்கலாஜிக்கலாக நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றதுனாலையும் மட்டும்தான் இந்த வீடியோ செய்கிறேன். இதுக்கு கண்டினியூஸாக மற்ற வீடியோக்கள்லாம் நான் போடுவேனா அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா இது வெறும் ஒரு பொலிட்டிக்கல் சேனல் ஆகிடக்கூடாது. மக்களுக்கு தேவையான விஷயங்களை சைக்கலாஜிக்கலாக கொடுக்குற ஒரு சேனலாக மட்டும்தான் இருக்கணுன்றது இதனுடைய விருப்பம். இதில் இருக்கிறது நான் சொல்ல போகிறது எல்லாமே சைக்கலாஜிக்கலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்றத பற்றி மட்டும்தான் நான் ஒழிய, இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்கிறது என் வேலை கிடையாது. ஒரு பொலிட்டீஷியன்னா, ஒரு அரசியல்வாதினா, அவங்க சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். என்ன செய்கிறாங்க அது அவங்க ஏன் செய்யறாங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய வேலைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா மக்களாகிய நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, எது நல்லது எது கெட்டது, நம்ம என்ன செய்யணும்ன்றது. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோல நாலு பார்ட்டா பார்க்க போறோங்க. முதல்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, அப்புறம் அது ஏன் நடத்துறாங்க, இவங்களால நடத்த முடியறதுக்கான பவர் எங்கேருந்து வருது, இதை நம்ம சால்வ் பண்ணணும்னு நினைச்சா எப்படி சால்வ் பண்ணலாம், இவ்வளவுதாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க பாலிடிக்ஸோட பேர் என்னன்னா டிவிஷனரி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இங்கிலீஷ்காரன் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன ஒரு விஷயம், எல்லாம் ஒன்னா இருந்தாங்கன்னா நம்மளால எதையும் செய்ய முடியாது, அவங்களை பிரிச்சு விட்டா நம்ம ஈஸியா அதுல குளிர் காய முடியும் அப்படின்றது இங்கிலீஷ்காரன் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு நல்ல விஷயம். சோ அந்த விஷயத்தை தான் நம்மளுடைய பொலிட்டிஷியன்ஸ் இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணி பெர்ஃபெக்ட் ஆயிட்டாங்க. டிவிஷனரி பாலிடிக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா இது எங்கெங்க உலகத்துல நடந்திருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். சில விஷயங்களை சொல்றேன், அது எந்தெந்த பொலிட்டிஷியன் சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சு பாத்துக்கோங்க. அவங்க அது சொல்லும் போது உங்க மனசுக்குள்ள என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றதையும் யோசிச்சு பாத்துக்கோங்க. நம்ம தமிழனா ஒன்றிணையணும், நீ ஒரு ஹிந்துனா இதை செய், ஒரு கிறிஸ்தவனா இருக்க நீ என்ன செய்யணும், ஒரு இஸ்லாமியனா இருக்க நீ என்ன செய்யணும், இந்த ஜாதிக்காரனான நீ என்ன செய்யணும், இந்த சமூகத்துல இருக்கிய இந்த சமூகத்துக்காக நீ எதுவும் செய்ய வேண்டாமா, இந்த சமூகத்தோட அழிவுக்கு காரணம் அந்த சமூகம், நம்ம எல்லாம் ஏழைங்க, இந்த பணக்காரங்க தான் நம்மளை சாவடிக்கிறானுங்க, இந்த கார்பரேட் இருக்கான் பத்தியா அவனை மட்டும் ஒழிச்சுட்டா போதும். இந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அஸ் விசஸ் தெம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துப்பாங்க. நம்ம விசஸ் அவங்க, நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க. சோ அவங்கள ஒழிச்சுட்டா நம்ம சந்தோஷமாயிடுவோம், அவங்கள அழிக்கிறது மூலமா தான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லா பொலிட்டிஷியனும் சொல்லுவாங்க. அவங்க எந்த குரூப்புக்கு சேர்ந்துக்கிறாங்க, எந்த குரூப்புக்கு அகேன்ஸ்டா இருக்காங்கன்றதுதான் வித்தியாசம். ஏன் இதை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களை சொன்னார், ஆனா அவர் அமெரிக்க பிரசிடென்ட் ஆனார். இந்த மாதிரி ஒரு மனுஷன்லாம் அமெரிக்கா பிரசிடென்ட் ஆக முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம். அவரால் அமெரிக்க பிரசிடென்ட் ஆனது காரணம் என்ன? ஏன்னா அவர் யாருக்கு அகேன்ஸ்டா பேசினாரோ அவங்க மைனாரிட்டி, யாருக்கு சப்போர்ட்டா பேசினாரோ அவங்க மெஜாரிட்டி, இவ்வளவுதான். சோ 100% ஓட்ல எனக்கு 90% தேவையில்லை, 51% இருந்தா போதும், நான் தான் பிரசிடென்ட். இது அமெரிக்காவுடைய பாலிடிக்ஸ். ஜெர்மனிலையும் இதுதான் நடந்தது. ஜெர்மனியில என்ன பண்ணாங்க, நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் யூதர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன ஆச்சு, யூதர்களை கொல்றது மூலமா மட்டும்தான் ஜெர்மனி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷன் அவங்க தலைவனா மாத்தினாங்க. இதே தான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாராலையும் அதே மாதிரி ஒரே ஒரு மனிதர் மற்ற எல்லா சமூகத்துக்கும் முன்னாடி நிக்க முடியாது. ஏன்னா நம்மள டிவைட் பண்றதே ரொம்ப கஷ்டம், ஏன்னா நமக்குள்ள நெக்கச்சக்கமான டிவிஷன் இருக்கு. சோ இவங்கெல்லாம் இது எதுக்காக பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பார்கெய்னிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பக்கத்து நாடு இருக்கு இல்லையா கர்நாடகா, கர்நாடகால பாத்தீங்கன்னா இது எக்ஸாக்டா சூப்பரா காமிச்சிருப்பாங்க. வெறும் 37 தொகுதிகளில் ஜெயிச்ச HD குமாரசாமி எப்படி அந்த ஸ்டேட்டோடைய சீஃப் மினிஸ்டர் ஆனார், இதுக்கான காரணம் என்ன, பார்கெனிங் பவர், அவ்வளவுதான். எனக்கு யார் சீஃப் மினிஸ்டர் பதவி தரேன்னு சொல்றீங்களோ அவங்க கிட்ட நான் வந்தா போதும் அப்படின்னாரு. சோ அவருக்கு ஈஸியா சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கிடைச்சிருச்சு. ஆனா அப்ப அந்த இடத்துல யோசிச்சு பாத்தீங்கன்னா, பிஜேபியோட காங்கிரஸோட அவர் கம்மியான தொகுதியில தான் ஜெயிச்சிருக்காரு. அவருக்கான இங்கே என்ன கிடைச்சது, பார்கெனிங் பவர். காங்கிரஸ்க்கு என்ன டெஸ்பிரேஷன், அந்த இடத்துல பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு. அதே மாதிரிதான் நம்ம நாட்டிலையும். இப்போ ஒரு மதத்துக்கு மட்டும் நீங்க ஓட் பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுப்போமே, அது எந்த மதமா வேணா இருக்கட்டும், கண்டிப்பா அவரால் தமிழ்நாடு ஃபுல்லா ஜெயிக்க முடியாது. ஆனா அவருக்கு என்ன கிடைக்கும், ஒரு பார்கெனிங் பவர் கிடைக்கும். ஒரு சின்ன 5-6 தொகுதியில் அவர் ஜெயிச்சிட்டா கூட போதும், அவங்க 6 பேருக்கு ஒரு MP சீட் அவரால் கேட்க முடியும், கரெக்டுங்களா? அவங்க 6 சீட்ல இருக்கவங்களுக்கு சில விஷயங்களை கவர்மெண்ட் கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்க முடியும், கரெக்டுங்களா? சோ இதுதான் பார்கெனிங் பவர், இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுக்காக தான் அரசியல்வாதிகள் நம்ம கிட்ட இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், முதல்ல நியூஸ் சேனல்ல நம்பாதீங்க, எந்த நியூஸ் சேனல்லையும் நம்பாதீங்க. அது ஒன்னு, இப்ப இருக்க கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும், இல்ல இப்ப இருக்க கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா பேசும். ப்ரோஆக்டிவா இந்த உலகத்தை எப்படி மாத்தலாம், எந்த இடத்துக்கு கொண்டு போகலாம், இல்ல இந்த உலகத்துல நல்லவங்க யார் யார் இருக்காங்க, இதை பத்தி எந்த நியூஸ் சேனல் பேசாது. எப்பயுமே கெட்டதை பத்தி மட்டும்தான் நியூஸ் சேனல்ஸ் பேசும், ஏன்னா கெட்டது தான் விற்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல இவர் நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்ற நியூஸ் வந்ததுன்னா நீங்க உடனே சேனல் மாத்திருவீங்க. இந்த இடத்துல இவர் ஒருத்தர் கொலை பண்ணாரு, இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த நியூஸ் சேனல் பாப்பீங்க.
ஏன்னா அந்த பயம் உங்களை அதை பார்க்க வைக்கும். ஸோ இந்த நியூஸ் சேனல் பார்க்கறத கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். சரி, அப்புறம் இந்த உலகத்தில் என்னதான் நடக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேருந்தாவது ஏதாவது ஒரு நியூஸ் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த சார்ந்தவர்கிட்ட நீங்கள் நேராகவே யாராவது உங்களுடைய ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. சும்மா நியூஸில் பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறதுல நமக்கு எதுவும் நடந்துட போகிறது கிடையாது. அவங்களுக்கு நம்மளால் ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பணம் மட்டும்தான் உதவி செய்யறதுக்கு ஒரே விஷயம்ன்றது கிடையாது. நிறைய நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பேசினாலே அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஸோ மனிதர்களோடு நீங்கள் திருப்பியும் கனெக்ட் ஆகணும். வெறும் ஃபேஸ்புக்கும் யூடியூப்பும் ஆன்லைன் மீடியமும் நியூஸ் சேனலும் மட்டும்தான் நம்மளுடைய உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான ஒரே வழி அப்படின்றத நம்ம மறக்கணும். நிஜமாகவே மனிதர்களோட நம்ம திருப்பியும் போய் சேரணும். கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மனுஷன் அப்படின்றத திருப்பியும் நம்ம உணரணுங்க. எப்பயுமே எல்லா இடத்துலையுமே என்ன சொல்கிறாங்க, அவன் சாவடி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அவனாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அவங்களுடைய இடத்துலேருந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவன் செய்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவனாக நான் இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். நான் இது எந்த ஒரு கம்யூனிட்டிக்கோ இல்லை ஒரு ரிலீஜனுக்கோ இல்லை ஒரு செக்டார் ஆஃப் பீப்புளுக்கோ சொல்லலைங்க, எல்லா செக்டார் ஆஃப் பீப்புளுக்கும் சொல்கிறேன் நான். அவனுடைய இடத்துல நான் இருந்தால் நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன், இப்போ நான் செய்கிற வேலை சரிதானா, நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கணும், எதிர இருக்கவனும் நானும் நண்பனாக இருக்கணும், இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதை விட்டுருங்க, இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி மட்டும் யோசிங்க. இப்போ நம்ம ரெண்டு பேரும் நண்பன் ஆகணும்னா என்ன செய்யணும், நம்ம கூடியே இருக்கணும்னா என்ன செய்யணும், நம்ம இத்தனை நாள் வரைக்கும் நண்பர்களாக தானே இருந்தோம், திடீர்னு ஒருத்தன் வந்து இப்படி சொன்னதுனால நமக்கு ஏன் அவன் மேலே வெறுப்பு வருது, இதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியுமான்னு யோசிங்க. நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அதுக்காக இன்னொருத்தனோட அழிவில் தான் என்னோட சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறதோட ஒரு பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. இந்த மனுஷனாக இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம சிங்க் ஆகிட்டோம்னா போதுங்க. இந்த எப்போ பார்த்தாலும் நியூஸில் பரபரப்பை கிரியேட் பண்ணிட்டு இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் எப்பயுமே சோகம் நிறைஞ்சிருக்க இந்த விஷயத்தை, பதட்டம் நிறைஞ்சிருக்க இந்த விஷயத்தை கண்டிப்பாக குறைக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம பிரச்சனைக்கு அவன் தான் காரணம்னு யாராவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் நின்று யோசிச்சு பாருங்கள், அவனுடைய இடத்துல நான் இருந்தால் என்ன செய்வேன்னு. இதுக்கு நிறைய பேர் ஆதரிப்பீங்க, நிறைய பேர் திட்டுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெசேஜை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமைன்னு நான் நினச்சேன், அதனால சொல்லிட்டேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதோ லைக் பண்ணுறதோ உங்களுடைய இஷ்டம். உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Have a great time.